உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம் என்ற நோக்கில் மண்ணை உழுது விதைத்து மனதை மகிழ்ச்சியில் புதைத்து திங்கள் பல கழித்து தின்னம் அமிர்தம் அளித்து உண்ண உணவு படைத்து உயிர்கள் வயிறு புடைத்து மக்கள் மனம் நிறைய மனிதம் எங்கும் பரவ தஞ்சம் புகும் அனைவருக்கும் வஞ்சனை இல்லாத உணவளிக்கும் பஞ்சம் என்பது அறியாது தஞ்சமாய் தரணியில் பிறந்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களுடன் படித்தால்தான் வேலை அதோடு கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் இதோ இக்காணொலியை வழங்குகிறது குடந்தை இதயா மகளிர் கல்லூரி தமிழ்துறை. யாருப்பா அந்த தாத்தா? அவர் தான் நம்ம ஊரு. தன்னானே நானே நன்னா நானானே நானே நன்னா தன்னானே நானே நன்னா நானானே நானே நன்னா நானானே நானே நன்னா தன்னா. அப்பா நான் கூப்பிட்றேனேப்பா, உங்களுக்கு காதல் ஒழியா? என்னதா ஈய? என்னதா ஈய? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா. எக்ஸாம் ஃபீஸ் தானே? ஆமாப்பா. கட்டுவோம் கட்டுவோம், போ போ, நீ வீட்டுக்கு போ. சரிங்கப்பா. கையில் வேற காசு பணமே இல்லை. போதை நட்டுட்டு வரேன். சரிங்க சார். சரிங்க சார். அம்மா அம்மா கொஞ்சம் நில்லு. இங்க ராமசாமிங்கிறது யாருமா? நீங்க யாரு? நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. அப்படியா? எங்க அப்பா தான். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுமா. சரிங்க சார். அப்பாடா, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நினைச்சேன், பெங்களூர்ல இருந்தே வந்துட்டாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம். அப்பா அப்பா பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. என்ன தாயி? பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. ஐயோ, பெங்களூர்ல இருந்தா? யார் என்ன தெரியலையே. வாத்தாயி வாத்தாயி, பார்த்து வாத்தாயி. சரிங்கப்பா. வணக்கம்யா. வணக்கம் வைக்கிறதுலாம் இருக்கட்டும், உனக்கு எத்தனை வட்டி தான் நோட்டீஸ் விடுறது? 10 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினது ஞாபகம் இருக்கா? லோனும் கட்டுறதில்ல, பேங்க் பக்கமும் வர்றதில்ல. உன்னை தேடி வயலுக்கெல்லாம் வரணுமா? ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. கையில் காசு பணமே இல்லையா, இந்த வயலே கடன் வாங்கி தாயா நட்டு வச்சுருக்கேன். உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மேலதிகாரி என்னைய வேலையை விட்டு எடுத்துருவார். உனக்கு இறக்கப்பட்டு என்னோட வேலையை விடுறதா? உனக்கு இன்னும் 6 மாதம் தான் அவகாசம் தருவேன். ஐயா ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. எப்படியாச்சும் கட்டிடுறேன் ஐயா. இன்னும் உனக்கு 6 மாதம் தான் அவகாசம் தருவேன். இல்லைன்னா உன்னோட நிலத்தை எல்லாத்தையும் இழத்துக்கிட்டுருவோம். அப்புறம் என் மேலே கோவப்படக்கூடாது. ஐயா ஐயா, இழத்துக்குலாம் விட்டுறதுங்க ஐயா. எனக்கு சோறு போகிறதே நிலந்தாயா, இழத்துக்குலாம் விட்டுறதுங்க ஐயா. ஐயா, உங்கள் காலில் வேணாலும் விழுறையா? இங்கே பாருங்க, என்னோட காலில் எல்லாம் விழாதீங்க. உங்களோடய நான் சின்ன பையன் தான், எதாக இருந்தாலும் பேங்குக்கு வாங்க. ஐயா சொன்ன கேளுங்க ஐயா, இழத்துக்கு விட்டுறாதீங்க ஐயா. எனக்கு சோறு போகிறது நிலந்தாயா. பார்த்துக்கலாம்ப்பா, வாங்கப்பா. ராமசாமி அண்ணா, ராமசாமி அண்ணா. வா தம்பி. வந்துட்டு போகிறது யாருண்ணே? நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன், அதான் தம்பி கொடுக்கல, அதுக்கு ஏற்று போகிறாங்க. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு நான் இருக்கேன். நான் 3 டிகிரி படிச்சிருக்கேன். நான் படித்த படிப்புக்கான வேலை எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இயற்கை விவசாயம் பண்ணி தான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இயற்கை விவசாயத்திலே எவ்வளவோ இருக்குது. வாழை போடலாம், தென்னை போடலாம், ஊடு பயிர் பண்ணலாம், சோளம் போடலாம். அப்படின்னா என்ன தம்பி? தென்னைக்கும் வாழைக்கும் நடுவில் தக்காளி, இஞ்சி, சோளம் இதெல்லாம் போடுறது தானே ஊடு பயிர். செயற்கை உரத்தை நம்ம கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக இயற்கை உரத்தை நம்ம வீட்டிலேயே தயாரித்து விவசாயம் பண்ணால் அதில் அதிக மகசூலும் கிடைக்கும், மக்களுக்கும் அதுதானே நல்லது. ஹாய் ஹலோ நேயர்களே, நான் தான் உங்கள் தேன்மொழி. நம்ம உசிலம்பட்டின்ற கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணி அதிக மகசூல் கொண்ட விவசாயி தான் நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். இங்கே ராமசாமின்றது யார்? ராமசாமி வேறு நிற்கிறாங்க. இந்த பாருமா, இதுதான் ஊடு பயிர். எப்படி தெரிய நடணும் இங்கே பாரு. சரிங்கப்பா. இந்த பாரு, இப்படி தான் நடணும், வரிசையாக ஒன்றுனா நடு. ஆ சரிங்கப்பா. ஐயா நீங்கள் தான் ராமசாமியா?
நாங்கள் நியூஸ் சேனல்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் நிலம் இந்தளவுக்கு விளைச்சல் கண்டதுக்கான காரணம் என்னையா? ரெண்டே காரணம் தான் ஐயி, ரெண்டே காரணம் தான். ஒன்றே இந்தோ வரம்பரு பக்கத்து ஒரு தம்பி, அவன் தான் சொன்னான் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, ஊடு பயிரிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவன் சொன்னானே நாங்களும் ஊடு பயிரிட்டோம், இயற்கை விவசாயம் பண்ணோம். இங்கே பாரு, அவன் சொன்னாங்கிற மாரிக்கா இயற்கை விவசாயம் பண்ணதுனால எங்களால் எந்த அளவுக்கு இப்போ செழிப்பாக இருக்கு பாரு. ஊடு பயிரெலாம் சூப்பராக செழிப்பாக கிளம்பியிருக்கு. இவ்வளோத்தும் காரணம் அந்த பக்கத்து ஒரு தம்பி இயற்கை விவசாயம் சொன்னது தான். இந்த வருமா இயற்கை விவசாயம் பண்ணதுனால என்ன எல்லா கடனும் அடிச்சிட்டோம்மா. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய மகசூல் காணுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நானும் நல்லா இருக்குமா, அதேமாரி எல்லோரும் நல்லா இருக்கணுமா. எல்லோரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், எல்லோரும் நிறைய மகசூல் காணுங்க. நன்றிமா. ஐயா ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், இவங்க இயற்கை விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு மகசூல் கண்டுருக்காங்க, அவங்க கடனும் அடைஞ்சிருக்கு. இதுதான் இங்கே வருமா, எவ்வளோ செழிப்பாக இருக்கு வருமா. இவ்வளோத்தும் காரணம் அந்த பக்கத்தோட தம்பி தாம்மா, அவன் சொன்ன இயற்கை விவசாயம் தாம்மா. எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருமா. ஆமாங்கப்பா. இங்கே பாருமா, கண்ணு கட்டின தூரம்லாம் செழிப்பாக இருக்குமா. இயற்கை உரத்தினால எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருமா. ஆமாங்கப்பா. எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருமா. பாமா முதல்ல போய் அறுக்கிறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு வருவோம். வேணாம்ப்பா, நம்மளுக்கு வந்து அறுவடை இயந்திரம் வச்சு அறுத்தா வந்து நம்மளோட நெல்லாம் மூணு முட்டை நெல் வந்து நம்மளுக்கு நஷ்டமாயிடுப்பா, நம்ம கையெறுப்பா இருக்கலாம்ப்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, மூணு மூட்டை மூணு மூட்டையே எத்தனை ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கொடுத்தனே தெரியலையே. சரி வாப்பா, நம்ம போய் கையெறுப்பா இருக்கு, ஆள் கொண்டு வரலாம், அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கு. வாங்கப்பா போகலாம். சரிம்மா வாமா. இயற்கை விவசாயத்தை அனைவரும் கடைபிடிப்போம், அதிக மகசூல் பெற்று செழிப்போடு வாழ்வோம். நன்றி. படைப்பவன் மட்டுமே கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான்.